உதாரசிய ியம்யம் உ பாவகாதாரியம் உதாரைண்ட் ஒரு பரந்த மோ சொல்லு வாங்க மனப்பான்மைங்களுக்கு இங்கே ஜென்ரலா இவா எடுத்திருக்கிறது விஸ்ரானம்னுட்டுதான் ஆரம்பிக்கிறார் விச் இஸ் தானம் தானம் தான் இங்க பேசுற ஜென்ரலாவே ஔதாரியம்ங்கறிச்சு இப்போ வசுதெய்வ குடும்பகம்ங்கிறத வந்து நம்ம ஒரு ஒரு இதுவா எடுத்துப்போம் இல்லையா ஆஹ் அது என்ன ஆஹ் அயம் நிஜ பரோவேத்தி கணனா லகுசேதாம் ஆஹ் மகாத்மனாம் உதார சரிதானாம் தூ உதாரைவ குடும்பம் குடும்பம் இதுதான் வந்து பாப்புலர் ஸ்லோகம் சோ உதார சரிதம் ஔதாரிய குணம் படைத்தவர்களுக்கு உங்களுக்கு வசுதெய்வ குடும்பம் அயம் நிஜக இது என்ன சேர்ந்தவன் அயம் பரக இது இன்னொருத்தனை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப லகு சேத்தசாம் இது மெயினா ஏன் தானம்ங்கிற ஒரு தானம் இஸ் ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் தட் பரந்த மனப்பான்மை எல்லாரையும் தன்னை நினைக்கிறதுங்கிறது நீ வந்து எப்படி குழந்தைக்கு குடுப்பியோ இங்க வந்து அப்பா குழந்தை குழந்தை அப்பாவுக்கு இந்த கால கலிகாலம்னு எடுத்துட்டோம்னா பட் எப்படி நம்ம குழந்தைக்கு எந்த ஒரு ரிசர்வேஷனும் இல்லாத நம்ம குடுப்போமோ அந்த மாதிரி குடுக்கறதுங்கிற ஒரு சுபாவத்தை மாத்திரம் எடுத்து இதுல சொல்றம் தானம்

அர்ஜுனன் வந்து எப்ப பார்த்தாலும் ரொம்ப கர்ணன் கண்ணன் போய் சொன்னா கிருஷ்ணர்கிட்ட மாதிரி எல்லாரும் ஏன் கர்ணனை வந்து தான வீரன் சொல்லணும் என்னையே சொல்ல மாட்டேங்கிறா எல்லா அரசர்கள் மாதிரியும் நானும் தானே தானம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு மனப்பான்மை இருந்தது அந்த பொறாம இது இருந்தது அவன் வந்து ஒரு டெஸ்ட் வைப்போன்னு ஒரு தங்க மலை வெள்ளிமலை வெள்ளிமலை இல்லையா கர்ணன் வந்து ஒரு தங்க மலை வெள்ளி மலை இருந்தது கண்ணன் வந்து அர்ஜுனன் பொழுது சாயறதுக்குள்ள நீ வந்து இதை தானம் பண்ணி முடிச்சிருப்பா அப்படிங்கிறான் அவன் என்ன பண்றான் துளி துளியா வெட்டி வெட்டி ஒத்தத்திற்கா வரவாளுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் இது வந்து பொழுது சாகிறது சன்செட் ஆகிருச்சு ஒண்ணுமே ஆகல இன்னும் அஞ்சு நிமிஷம் பாக்கி இருக்கு என்னால முடியும் தோணலையே கண்ணா அப்படின்னா சரின்னு கர்ணனை கூப்பிட்டான் கர்ணன் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வந்தவனுக்கு தங்கமலையை ரெண்டாவது வந்தவனுக்கு சொர்ண மலை இது உனக்குன்னுட்டான் இதுதான் பா தானம் சரி நீ வெட்டி வெட்டி கொடுத்துட்டு இருந்த அப்படி இல்ல இல்ல இல்லா நான் அப்படி கேட்டது இல்ல நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா இவன் என்ன பண்ணுவானா அர்ஜுன் வந்து இவன் வெட்டி வெட்டி கொடுப்பான் ஒரு ஹீல் டிசைட் தி டிட்டர்மைன் தி போஷன் சைஸ் அண்ட் கிவ் அவன் கர்ணன் என்ன பண்ணுவான் அப்படினா ஹி கால் ஆல் தி வில்லேஜஸ் அண்ட் சே ஆல் திஸ் இஸ் ஃபார் யூ யூ டேக் இட் அப்படி சொல்லிட்டு அவன் போய்டுவான் ஆ சோ ஆ சோ இவன் என்ன சொல்வானா சோல் வெரி சிமிலர் ஆ இல்ல பேசிக்கலா அவன் என்ன சொல்வானா நீ வந்து போஷன் சைஸ டிட்டர்மைன் பண்ணி கட் பண்ணி கொடுத்தேன்றதுக்கு இவாளுக்கு இவ்வளவுதான் தானம் கொடுக்கணும்னு ஆனா அவன் என்ன பண்ணான் தானம் குடுக்கணும் அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல எல்லாரையும் கூப்பிட்டான் இதெல்லாம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் நீ இருந்து சாயங்காலம் இருக்கும் இவ்வாறுக்கு இவ்வளவு வெட்டலாம் இவ்வாறுக்கு இவ்ளோ வெட்டலாம் அது உனட மைண்ட் பிளே பண்றது இல்ல கரெக்ட்

your ownership over that property once you give it to someone you lose that ownership and you transfer that ownership to someone else you no longer have an ownership over that அந்த இடத்துல தான் சதுர்த்தி போடணும் மர் மற்ற இடங்கள் எல்லாம் வந்து துத்தியா विभक्ति போட்டு விட்டுறோம் ஓ ஆமா யாருக்கு எதை நீ குடுக்கறியோ எங்க அது வந்து அது பேர்ல உனக்கு ஒரு பிரபுத்துவம் கிடையாதோ அங்க வந்து ததாத்திங்கிற தாத்துவ போட்டு நீ சொல்றோம் நீ திருப்பி நான் அப்படின்னு பேசக்கூடாது அங்க அதான் பாயிண்ட் நிறைய பேர் நம்ம இன்னைக்கு பண்றோம் யாருக்காவது ஒரு புடவை கொடுத்துட்டு நான் கொடுத்தேனே அது நன்னா இருக்கேன் அப்படின்னு அந்த அந்த ரேஞ்சுக்கே போக கூடாது அங்க அர்த்தம் அதான்

விஸ்ராணனஸ்வபாவ விஸ்ராணனம்ங்கறதே வந்து தானம்ங்கறதுதான் தாத்து அதுக்கு நிஜந்தம் போட்டு நம்ம கொடுக்கறது தானம் அப்படிங்கிற சமானார்த்தகா தியாக இதுக்கெல்லாம் விஸ்ராணனங்கிறது சோ விஸ்ராணன சுவபாவா ஏவ தானம் கொடுக்கும் ஸ்வபாவமே ஔதாரியம் என்று கூறப்படுகிறது நிகத்தியதே

ஸ்வரீர மாம்சம் சர்வம் அப்படி தத்வா அர்த்தினக மனோரதம் அப்பூரையத் மகாராஜா சிபி வந்து ஷரீர மாம்சம் சர்வம் அப்படி தத்வா தன்னுடைய அது ஸ்வசரீர மாம்சம் அவனுடைய உடம்பனுடைய மாம்சம் சர்வம் அப்படி எல்லாத்தையும் தத்வா கொடுத்து விட்டு அர்த்தினக மனோரதம் அப்பூரையத்

அவருடைய அஸ்தீன அவருடைய குடுக்கறதுனால மகேந்திரனுடைய அதாவது இந்திரனுடைய வாஞ்சா ஆசையை சபலையாமச பூர்த்தி செய்தான் சதீச்சேங்கிற மகர்ஷி வந்து முதல்ல பிரம்மா கேட்டுப்பாரு வஜ் வஜ்ரம் பண்றதுக்காக ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இது வேணும் எதை வச்சு வந்து பண்றது அப்படின்னா ததியை மகரிஷியனுடைய இத வச்சு போன்ஸ் எலும்ப வச்சுதான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து தன்னுடைய லைஃப சாக்ரிபைஸ் பண்ணிடுறாரு விஸ்வகர்மா அந்த எலும்புகளை வச்சுட்டு இந்திரனுக்கு வஜ்ராயுதத்தை பண்றான் வஜ்ராயுதம் அதனால ததீச்சியனுடைய சாக்ரிபை மனோகாமனா பூர்த்தியா என்ன சபலம் அதனால ஆச சக்ரே பபூவ மூணுமே சேரலாம் அசு தாத்து பூ தாத்து இது மூணுமே சேரும் லிட்டுல காரத்துல அதே அடுத்ததும் வருது பாருங்க தோஷயாமாச தோஷயதி இப்ப காரயதி வந்ததுன்னா கூட காரயாமாச பாஸ்ட் டென்ஸ்ல ஓகே கர்ணஹ ஸ்வ கவச குண்டல தானேன பிராமண வேஷ தாரிணம் தேவேந்திரம் தோஷயாமாச கர்ணன் வந்து அவனுடைய கவச குண்டல தானத்தினால

கவாரபிய மா மாற செய்ய உம் தேவான் அதர்ப்பயது சரி நான் இது அப்புறமா மாமியோட இத பாத்துட்டு நான் சொல்றேன் ஹம் ஏன்னா மார்க்கி மாமியோ இல்லன்னா பானுமாமி லெக்ச்சர் ஏதாவது தான் சொல்லணும் கவார மாடுகள்க்குண்டான ஒரு யாகம் கோ யாகத்த அவன் வந்து ஆற செய்து ஆர செய்யன ஏற்பாடு செய்து தேவான அதை தேவர்களை பிரீத்தி செய்தான் அந்த ரந்தி தேவன் பல யாகங்கள் அவன் திசசிதானாம் பகூனாம் கவாம் சர்ம ராசி பர்வத்தம ஆசீதி ஆசீதி பிரதீத்தி உம் சோ அந்த இது எல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு யாகத்துல வந்து ஒரு மாடை வந்து அடிச்சு தானே இது பண்ணுவா கொல்லுவாளோ இல்லையோ யாகத்துல சோ விஷசிதானா பகூனாம் கவாம் பல பசு மாட்டுகளின் சர்ம ராஷி அந்த தோல் குவியல் ஸ்கின் ஆமா அதனுடைய குவியல் ஆனது அப்படியே ஒரு மலை போல ஆயிடுதான் பர்வத சமஹா ஆசீத் இது பிரதீதி அப்படின்னு பிரதீதினா ஞானம் அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சது பிரிம் okay. உத் ஆஹ் தத் சர்மராசி தோலை எடுத்து மாட்டை வந்து வப்பைய எடுத்து நம்ம வந்து சாக்ரிபைஸ் பண்ணிடுறோம் அந்த தோலெல்லாம் அங்க இருக்கிறச்சு அதுல இருந்து ரத்தம் ஒரு மூலியம் அந்த ரத்தம் வந்து அப்படியே ஒரு ஆறா மாறி நதியா மாறி அந்த ரத்தத்துக்குதான் சர்மன்வத்தின்னு பேரு அந்த நதிக்கு சோ தத் சர்ம ராசேரே ஏ முதல்ல வேணா பிளட்டா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மழை பெஞ்சு பெஞ்சு உங்களுக்கு வந்து அது எல்லாம் இதுவாயிடும் பட் அது வந்து இன்னமும் இட்ஸ் சப்போஸ்டு பி இந்த ரெட்டிஷ் கலர் அங்க மண்ணும் வந்து ரொம்ப செம்மண்ணா இருக்கும் அதனால அந்த சர்மன் வத்திங்கிற நதிக்கே அதுல இருந்து வந்த ஆருக்குதான் பேரு சோ தத் சர்ம ஏவ பஞ்சமி விபக்தி அந்த தோலினுடைய ராசி குவியலில் இருந்து வெளிவந்த காச்சி நதி ஏதோ ஒரு நதியானது சர்மன்வதி என்று பிரசித்தி உபாகச்சத் பிரசித்தியை அடைந்தது ஒரு புகழை அடைந்தது சைவ சர்மன்வதி நதி மகாராஜ ரேவ் ரந்திவீரே மூர்த்தியரில் மகா கவி காளி அவர்ணம் மேகசந்தேஷத்துல சொல்ற அந்த இடத்துல ரந்தி தேவன் ஆமா சாக்ரிபைஸ்ல அந்த மேகத்துக்கு வந்து ரூட் சொல்லிட்டு போவான் எக்ஷன் வந்து மேகத்துக்கு ரூட் சொல்றாரு இந்த பக்கம் போகணும் அதுக்கப்புறம் அந்த போக போகணும் இங்க வந்து ஒரு நதி இருக்கும் அங்க ஒரு பர்வதம் இருக்கும் இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ இங்க வந்து ஒரு உஜ்ஜயின நகரம் இருக்கும் அப்படின்னு என்டையர் பாரத தேசத்தை உங்களுக்கு வந்து தட்சிணத்துல இருந்து ஆரம்பிச்சு கைலாசம் வரைக்கும் அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவார் ஒரு ஒரு நூத்தி மொத்தம் இருநூறு ஸ்லோகத்துல ஓடும் அது

வயசினா அந்திம காலம் அந்திம காலம் அர்த்தம் வார்தகே வயசி ரந்தி தேவகா பத்னியாசாக்கம் மனைவியுடன் கூட வனே காட்டில் இருந்து கொண்டு தபக் சக்கரே தபா பண்ணார் உம் ஓ அந்த வரும் அதே வந்து தபா சக்கரே தப்சே அவ்வளவுதான் இங்க

ஆகாரத்தை விரும்புவ விரும்புபவரான ஏதோ ஒரு பிராமணர் தம் ரந்தி தேவம் தத்து நபுன்சகலிங்க இருக்கு வேற புல்லிங்கனால ரந்தி தேவரை கேட்டார் ராஜா ராஜா ரந்தி தேவ சர்வம் தத் கஷீரான்னம் பிராமணாய தத்துவா தம் சமதோஷயத் ராஜா ரந்தி தேவன் வந்து எல்லா அந்த சர்வம் அந்த அந்த எல்லா க்ரீரா பிராமணாய தத்வா பிராமணனுக்கு கொடுத்துட்டு அவன் வந்து சந்தோஷப்பட்டான் பிராமணரை சந்தோஷப்படுத்தினான் அப்படியா சமதோஷயத் ஓகே சந்தோஷயத்தி இருக்கும் இல்லையோ அதனால இ காசஸ் இஸ் எல்ஸ் டு பி ஹாப்பி ஆஹ் ஓகே

அனுபதமேவம் இப்ப வந்து பிராமணாய தத்துவம் ஆயிடுத்து கையில இருந்த பால் சாத்த ஏதோ கொஞ்சம் அரிசி பண்ணத்தை குடுத்தாச்சு இப்ப உடனே ஒரு ஜலத்தை அட்லீஸ்ட் குடிச்சு நம்ம வந்து பசிய போக்கிக்கலாம்னு நினைச்சார் ஸோ அனுபதமேவ அடு அனுபதமேவேனா இம்மிடியட்லின்னு ஜடிதி சீத்தல ஜலேன குளு குளிர்ச்சியான ஜலத்தினால

வர்த்தமானம் சர்வம்னா இருந்த எல்லாத்தையும் அப்படின்னு ஆமா இருந்து கொண்டிருக்கும் அர்த்தம் வர்த்தமானஹாங்கிறச்சே வர்த்ததே ஆத்ம நேபதி அதனுடைய சானச் பிரத்தியன் சோ இருக்கும் எல்லாம் சீதஜலம் தத்வா கொடுத்து விட்டு ராஜா தமதோஷயத்தம் அதோஷயத் யாரை சூத்ரம் கஞ்சித்து சூத்ரம் அதோஷயத்து गते तस्मिन् द्वयोरद्य नररूप नारायण नारायण नारायणयोः स्वाभिष्ट वर्तनेन परां तृप्तिं समपादयमिति महाराजः बुभुक्षां विस, विस्मृत्य विस्मृत्य महतीं निर्वृत्तिं उपगमत् उपागमत् उपागमत् गते तस्मिन् அப்போ இந்த இடத்துல கதே தஸ்மின்னு அந்த இவன் கிளம்பினத்துக்கு அப்புறம் நாராயணையோ ஸ்வ அபீஷ்டிருப்தி சமபாதயம் என்ன மகதீம் நிர்வத்தி ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் பராம் திருப்தி ஒரு பெரிய திருப்தியை விளைவித்தேன் ஐ மேட் தெம் வெரி ஹாப்பி ஸ்வ பை மேக்கிங் தெம் லிவ் வித் வாட் எவர் தே வாண்டட் அவளுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ற மாதிரி யாரு ரெண்டு பேருன்னா இது ஒருத்தர் வந்து நர ரூபமாகவும் இன்னொருத்தர நாராயண ரூபமாகவும் பார்த்தார் முதல்ல பிராமணர் வந்தார் அதுக்கப்புறம் வந்தார் வந்தார் சோ ரெண்டு நாராயண உருவமாக பார்த்து அவர்களுடைய துவயோகோ அத்திய இன்னிக்கு ஸ்வ அபீஷ்ட வர்த்தனேன அவர்களுடைய அபீஷ்டத்தை இஷ்டத்தை பூர்த்தி செய்வதனால் பராம் திருப்தி ஒரு பெரிய திருப்தியை சமபாதயம் அவர்களுக்கு விளைவித்தேன்னு அர்த்தம் ஐ மேட் தெம் ஹாப்பி

பதிவிரதையான அவருடைய ഭാര്യ ஆபி வைஃப் கூட ம் பத்ய சந்தோஷமேவ પતિனுடைய சந்தோஷமே சந்தோஷந்தா ஆத்மா ஆனந்தம் ம் மன்னியமான நிரித்தவலாக கரவலாக கரெக்ட் சுகம் அவதிஷ்ட அவபன் சுகதேடேடாளா இல்ல அவதிங்கிற வேர்டு என்னது அவதிஷ்டிறது அவதிஷ்டத்து வேணா போட்டுக்கலாம் அன்ஷ்டத்து அனுதிஷ்டதி இல்ல அவதிஷ்டதி அவதிஷ்டன்னு போட்டா சரியா இல்ல அதிஷ்டங்கிறது வந்து அது ஆமா இட்ஸ் நாட் எண்டிங் இன் எனி கைண்ட் ஆஃப் அந்த லகாரம் சரி இல்லையே சரியா இல்லையே எதோ மிஸ்ஸிங்கா இருத ஆமா அவத்திஷ்ட அந்த தீ மிஸ் ஆகுது இல்லையே இப்போ இது நான் ஸ்மா வரணும் வந்து லங்கா ஆமா ஏன்னா அவங்கிறதுக்கு பின்னாடி அதிஷ்டத்து வரணும் அதனால அவ அவள் சுகத்தை அனுபவித்தாள் சோ பதிவிரதையான அவளும் பத்யுகூ சந்தோஷம் ஏவ கணவனுடைய சந்தோஷம் தான் ஆத்மானந்தம் தன்னுடைய சந்தோஷம் என்று எண்ணியவளாக சுகம் அவா சுகமாக இருந்தாள் ஏவம் ஏவம் பரேஷாம் ஆர்த்தி பரிஹாரேன சமு சமூப சமூ மற்றவர்களுடைய ஆர்த்தி பரிஹார போக்குதலினால் துக்கம் ஆர்த்தினா கஷ்டம்னு அர்த்தம் சோ ஆர்த்தி கஷ்டத்தை போக்குறதுனால சமூபகேனைவ ஆனந்தேனா அதனால் அடையப்பெற்ற ஆனந்தத்தினால் விஸ்மிருத்த சரீர கிளேஷகா தன்னுடைய சரீரத்தினுடைய துக்கத்தை எல்லாத்தையும் மறந்து அவர் அப்படி சாந்த சித்தகா ஒரு ரொம்ப ஒரு காமான மனசோட இருக்கிறவராக சமபூத்து ஆனார்

பரேஷா மார்த்தி ஹரணேன ஆஹ் கஷ்டத்துல இருக்கிற வாளோட மற்றவர்களுடைய கஷ்டத்தை போக்குதலினால் அதை விளக்கறதுனால பை ரிமூவிங் த டி ஆஃப் அதர் பீப்புள் அனுபூயமானா ஆனந்தாபேஷையா ீ அதிலிருந்து அனுபவிக்கப்படுகின்ற நிஜ காட்டிலும்ரீர சௌக்கியம் அபிலஷதா ஜனசிய ஆனந்த தன்னுடைய சரீரத்தினுடைய சௌக்கியத்தை விரும்புகின்ற ஜன ஜனம்னுடைய ஆனந்தமானது அஹ் இது வந்து ஒசத்தி கிடையாது இது சுஸ்பஷ்டம்

அதனுடைய இது மூலம் என்ன நம்ம தானம் பண்றச்சே நமக்கு அதுல பற்றுதல் இல்லாம தானம் பண்றச்சேதான் நம்மளால அதுல இருந்து ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியும் இல்லன்னா கஷ்டம் அப்புறம் அப்புறம் அவ என்ன பண்ண அதை வச்சுட்டு யோசிக்கிறோம்னா அது இன்னும் கஷ்டம் தானே மேல மேல நம்ம கஷ்டத்தை இது பண்ணிக்கிறோம் வேண்டான்னு சொல்லி கொடுக்க போறோம் அப்ப அதுக்கு மேல ஏன் அதுல பற்றுதல் இருக்கணும் அதான் அங்க நிச்சயம் பிரச்சம் இது வந்து ஒரு நிச்சிதமான ஒரு விஷயம்